बनना पाप எங்க ஆவ இங்க இருக்க பாருங்க பத்தாது பாருங்க வேற கூட சோத்து உடைச்சுடுவாங்க போங்க ऊतिक
வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண குட் பேபி கரம் மசாலா. இது வந்து வெஜ் நான் வெஜ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மீல் மேக்கர் பிரியாணிக்கு சேர்த்துக்க போறோம். அது நானே சொந்தமா நானே என் கையால நானே அரைச்சங்க. அரிசி அரைமணத்துல வந்துருச்சு, நம்ம டம் போட்டுக்கலாம். இப்ப நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண குட் பேபி நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொத்தமல்லி தழை. அரிசி வந்து பாதி அளவுக்கு வந்துருச்சு, இப்ப டம் போட்டுக்கலாம். சுவையான காரசாரமான மீல் மேக்கர் பிரியாணி அருமை ரெடியா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற சரியான மீல் மேக்கர் பிரியாணிங்க. கறியை தோத்துரும் போல அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு, சுவையாக அருமையாக இருக்குங்க. பிரியாணியில் அந்த மீல் மேக்கரு அவ்வளோ சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குங்க. பிரியாணி எல்லாம் போல போல இன்னும் நெய்யோட வாசனையோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. திட்டமாக இருக்குது காரசாரம்லாம், நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை வந்து ஓட்டாத பார்க்காதீங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? வாட்டி வாட்டி பாருங்க, எத்தனையோ பிரியாணி சாப்பிட்டுருக்க, மீன் மேக்கர் பிரியாணிக்கு ஈடு என எதுவுமே இல்ல, அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு. நாங்களே செஞ்ச சுவையான மீல் மேக்கர் பிரியாணி சுவையோ சுவை. எப்போதுமே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு தான் போய் சாப்பாடு கொடுப்போம். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட இருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்கு தான் நம்ம வந்து மீல் மேக்கர் பிரியாணி வந்து கொடுக்க போகிறோம்.
நீங்களும் வந்து எதை ஹெல்ப் பண்ணனும் நினைச்சீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு உங்களால அதாவது உங்களுக்கு பர்த்டேவா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல வந்து நாலு பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணனும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேலை கர்ணையில कांटेक्ट நம்பர் கீழ கொடுக்கறோம் அதுக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க இங்க வந்து நீங்க Dress ஆவோ இல்ல சாப்பாடு உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்க